அகத்திய மகான் இந்த வீடியோல வாசி யோகத்துல வரக்கூடிய மணிநாதம் பத்தி சொல்லிட்டாரு, சங்கநாதம் பத்தியும் சொல்லிட்டாரு, இப்போ உருவிநாதம் பத்தி சொல்ல போறாரு. நீங்க இந்த வீடியோவை முழுமையா பாருங்க. அகத்திய மகான் சொல்ற வாசி யோகத்துல வரக்கூடிய உருவிநாதம் பத்தி நல்ல தகவல் உங்களுக்கு காத்திருக்கு. தாய் மூகாம்பிகை மலரடி போற்றி போற்றி. அகத்தி அகத்தியை தியதிய அகத்தி அகத்தியை தியதிய அகத்தி அகத்தியை தியதிய என் செயல் யாதொன்றும் இல்லை ஐயா, இவை அனைத்துமே அகத்திய மகான் உங்கள் செயலையா, உங்கள் செயலையா. வணக்கம், இது உங்கள் ஸ்ரீ சக்கர ஜோதிடம், நான் உங்கள் ஆனந்தராய் சப்பாணிமுத்து. மணிநாதம் வந்து பத்தாம் பாசல்ல நீங்க ஊதும்போது வாசி யோகத்துல வரக்கூடிய நாதம் தான் இந்த மணிநாதம். அதுக்கப்புறம் நீங்க நல்லபடியா நீங்க மேற்கொண்டு மேற்கொண்டு ஊதுவீங்க, அந்த வாசி தனக்குன்னு ஒரு பாதையை வகுத்து மேல் நோக்கி எழுந்து போய்கிட்டே இருக்கும். ஊத ஊத அந்த அந்த நிலையில வரக்கூடிய நாதம் தான் ஒரு விதமான சங்குநாதம். இது எல்லாருக்குமே தெரியும். ஆல்ரெடி இந்த ஸ்ரீ சக்கர ஜோதிடத்தில் இந்த வீடியோவை பார்க்குற எல்லாருக்குமே புரியும். இப்போ நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது உருமிநாதம்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இப்போ பத்தாம் வாசல்லேருந்து நீங்கள் ஊதிக்கிட்டே இருக்கீங்க. ஊதிக்கிட்டே இருக்கும்போது மணிநாதம் கண்டு அதாகப்பட்டது. அந்த சின்ன நாக்கு ஆடி 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 ஒரு விதமான மணிநாதத்தை உங்களுக்கு உருவாக்கிடுச்சு. மேல் நோக்கி எழுந்துருச்சு உங்கள் வாசி. அதுக்கப்புறம் அந்த வாசி ஒரு பாறையை வகுத்து பத்தாம் வாசல்ல சங்குநாதமான ஒரு சங்கு சவுண்டை கொடுத்து அதுக்கப்புறம் சங்கையும் தாண்டி அது உரிமையான உரிமை மேல இடத்துக்கு போகும்போது உரிமை மேலம் உரிமை அப்படின்னா என்னன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். அந்த உரிமை மேலம் அப்படின்றது மேலத்தோட ரெண்டு குச்சை வச்சு அப்படியே இழுத்துட்டே இருப்பாங்க. அந்த இழுத்துட்டே இருக்கும்போது வரக்கூடிய சவுண்டு தான் அந்த உரிமை சவுண்டு. அந்த உரிமை சவுண்டு எப்படி உங்களுக்கு வரும் அப்படின்னு பார்க்க போனால் நல்லா காதலித்து கேட்டுக்கோங்க. என்னுடைய அனுபவமும் இதுதான், அகத்திய மகான் சொல்கிறதும் இதுதான். அகத்திய மகான் சொன்னது மூலயமா தான் எனக்கு அந்த அனுபவம் கிடைச்சிது. அதே அனுபவத்தை தான் உங்களுக்கும் நான் சொல்கிறேன். இந்த வாசி யோகத்தில் நல்லா காதலித்து கேட்டுக்கோங்க. இந்த மாதிரி நிலையில நீங்கள் போகும்போது பதினோராம் வாசலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு தோல் நிலை ஒன்று இருக்கும், அது திறக்கிறதுக்காக. அந்த திறக்கிறதுக்காக அந்த தோல் நிலை கிட்ட நீங்கள் போயிட்டாதான் இந்த உரிமை சவுண்டு உங்களுக்கு கேட்கும். இந்த உரிமை சவுண்டு நீங்கள் வாசியோக பயிற்சி பண்ணும்போது கேட்காது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. வாசியம் நீங்கள் பத்தாம் மாசத்தில் ஊதுவீங்க, மணிநாதம் கேட்கும், சங்குநாதம் கேட்கும். ஆனால் வாசியோக பயிற்சி பண்ணும்போது உங்களுக்கு இந்த உரிமைநாதம் கேட்காது. வாசியோக பயிற்சி முடிச்சுட்டு வந்த உடனே நீங்கள் அதுக்கப்புறம் நடந்துகிறது போவீங்கள, அப்போ உங்களுடைய வாசி சங்குநாதத்தில் தாண்டி அதுக்கப்புறம் மேல்நிலையான உரிமைக்கு போகும்போது அங்கே கொஞ்சோண்டு பதினோராம் வாசல் பக்கத்தில் அந்த வாசி அங்கேயே நிற்கும். வாசி கீழே இறங்காது, கொஞ்சோண்டு வாசி அந்த இடத்துல நிற்கும். அந்த வாசி நீங்கள் நடக்கும்போது எப்படி அந்த உரிமையை அந்த குச்சி வச்சு தள்ளும்போது ஒரு சவுண்டு வருதோ அந்த மாதிரி நீங்கள் நடக்கும்போது அந்த வாசி உங்களுடைய அந்த பதினோராம் வாசல் பக்கத்தில் தேய்படும். அது தேய்படுறது உங்களுடைய காதுக்கு உரிமை மேலே சவுண்டு மாதிரி கேட்கும். அதை நீங்கள் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணிங்கன்னா, அந்த பத்தாம் வாசலில் கான்சென்ட்ரேட் பண்ணி மேலே போனீங்கன்னா கண்டிப்பாக அந்த சவுண்டு உரிமை சவுண்டு பயிற்சி பண்ணி முடிச்சுட்டு வந்து நீங்கள் நடக்கும்போது அந்த சவுண்டு கேட்கும். எப்படி நம்ம குளிச்சுட்டு வந்து, இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்னென்னா, நீங்கள் குளிச்சுட்டு வந்தோடனே காதில் தண்ணி போயிடுச்சுன்னா ஒரு விதமான சவுண்டு நம்மளை கேட்டுக்கிட்டே இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இந்த வாசி பதினோராம் வாசல் பக்கத்தில் நின்றுக்கிட்டு அதை திறக்கிறதுக்காக மேலும் கீழும் மேலும் கீழும் அப்படியே உரசிக்கிட்டே இருக்கும். சூடா அப்படி உரச உரசதான் அந்த வாசி நல்லபடியாக அடுத்த நாள் நீங்கள் பயிற்சி அதே டைமில் பண்ணுவீங்க. இதுக்கு தான் எல்லா மகான்களும் சொல்கிறது ஒரே நேரத்தில் வாசி யோகம் பண்ணணும்னு. அந்த நேரத்தை மிஸ் பண்ணக்கூடாது. அந்த நேரம் வரைக்கும் அந்த வாசி அங்கே நிற்கும்.
அது நின்று நல்லபடியாக அதை உரசிக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் இந்த பயிற்சி பண்ணும்போது இந்த வாசியோட அந்த வாசி சேர்ந்து திரும்பவும் அந்த பதினோராம் வாசலை திறக்கிறதுக்கு அதை ட்ரை பண்ணும். இதுதான் உண்மையான விஷயம். வாசியோகத்துடைய மிக 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 உண்மையான விஷயம் இதுதான். இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்த வாசியோகத்தில் இந்த உரிமை நிலையில் வரும்போது வாசி கொஞ்சம் அந்த பதினோராம் வாசலை தடவிட்டு நீங்கள் வாசி பயிற்சி பண்ணி முடித்ததுக்கப்புறம் கூட அது அந்த வாசி அங்கேயே நின்றுட்டுருக்கும். அப்படி நிற்கிறதால உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தா, இந்த நிலையில தான் உங்களுக்கு நான் ஆல்ரெடி சொன்னேன், இந்த ஸ்ரீசக்கர ஜோதிடத்தில் அகத்திய மகான் மூலியமாக சொன்னேன், அந்த நாய் நிலை. இப்போ தான் உங்களுக்கு வாயில் மூச்சு வரும். அந்த நாய் நிலையான ஒரு வாயில் மூச்சு வரும். ஏன்னா மூச்சு முக்காவாசி அங்கே போய் நின்றுடும். வா நல்லா பவர்ஃபுல்லாக நல்லபடியாக ஊதியிருப்பீங்க பத்தாம் வாசலில். பத்தாம் வாசலில் ஊதுனது அங்கே போய் நின்று கொஞ்சம் காற்று. அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த நாய் நிலை மூலயமா உங்களுக்கு அந்த இறப்பு வரும். வாயில் மூச்சு ஊதுவீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வாசி வரும். அதுக்கப்புறம் நீங்கள் நல்லபடியாக பத்தாம் வாசலில் ஊத 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 பதினோராம் வாசல் நல்லபடியாக திறக்கும். இந்த நாய் நிலைக்கு அப்புறம் தான் பதினோராம் வாசல் திறக்கும். இதுதான் உண்மையான விஷயம். இது எல்லாமே நீங்கள் வாசியோக வாசி மந்திரம் வச்சு, உங்களுடைய வாசி மந்திரம் வச்சு நீங்கள் செய்யும்போது மிக 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 கட்டுப்பாட்டில் நல்லபடியாக நடக்கும். இல்லைன்னா இந்த வாசி உங்களுடைய சொல் பேச்சு கேட்காம நீங்கள் பத்தாம் வாசலில் என்னதான் ஓதுனாலும் வேற வேற இடத்துக்கு சதஞ்சு போயிடும். பதினோராம் வாசலை நோக்கி பயணிக்காது. ஏன்னா இந்த வாசி மந்திரம்ன்றது பதினோராம் வாசலை நோக்கி பயணிக்கிறதுக்காக கொடுக்கப்படுற மந்திரம்தான். இது உங்களுடைய வாசி மந்திரம். இந்த வாசி மந்திரம் இல்லாமல் நீங்கள் ஊதுனீங்கன்னா நீங்கள் தலையடியில் நின்னாலும் பதினோராம் வாசல் திறக்கிறதுக்கு முன்னாடியே உங்கள் வாசி மேல் நோக்கி எழுந்து வேற எங்கெங்கேயோ செறஞ்சி போய் வேற வேற விதமான சவுண்டெல்லாம் கேட்டு வீணாக வந்து உங்களுடைய பயிற்சி முழுமையாக வேஸ்ட் ஆகிடும். அதுக்குத்தான் ஒவ்வொரு தடவையும் ஸ்ரீசக்கர ஜோதிடத்தில் வாசியோகம் பண்ணி வாசியோகத்தை பற்றின எல்லா வீடியோலையுமே அகத்தியமகான் சொல்ல சொல்லி நான் சொல்கிறது, வாசி மந்திரம் இல்லாமல் நீங்கள் வாசியோகம் பண்ணாதீங்க. ஏன்னா வாசி மந்திரம் அப்படின்றது உங்களுடைய பதினோராம் வாசலை திறந்து அது மேலே போய் ஒழுங்கிறதுக்காக பண்ணப்படுற மந்திரம்தான். நீங்கள் இப்போ என்னதான் வாசி மந்திரம் இல்லாமல் பண்ணாலும் நீங்கள் பதினோரா பத்தாம் வாசலில் ஊதும்போது மணிநாதம் வரும். ஆனால் வாசி வேற எங்கெங்கேயோ செதஞ்சு போகும். ஏன்னா உங்களுடைய வாசி மந்திரம் இருந்தால் மட்டும்தான் அது அந்த வாசி கான்சன்ட்ரேஷனோட நல்லபடியாக பதினோராம் வாசலை நோக்கி பயணிக்கும். இல்லைன்னா வாசி தலைக்குள்ளேயே பதினோராம் வாசலை திறக்காம அங்கே இங்கேன்னு செதஞ்சு போய் தேவையில்லாத பிரச்சனைகள் தான் உங்கள் உடலுக்கு வரும். இதுதான் உண்மையான விஷயம். வாசியோகம் பண்ணணும்னா கண்டிப்பாக வாசி மந்திரம் இல்லாமல் நீங்கள் பண்ணவே கூடாது. வாசி மந்திரம் இல்லாமல் நீங்கள் வாசியோகம் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் மணிநாதம் வரும்போதே நீங்கள் டைவெர்ட் ஆகிடுவீங்க. இல்லை சங்குநாதம் வரும்போதே உங்களுடைய வாசி வேற இடத்துக்கு போயிடும். ஏன்னா இதெல்லாம் நல்லா தெரிஞ்சதால தான் நிறைய பேர் இந்த அனுபவம் பட்டுக்கிட்டோம் அவங்க படலைன்னு போய் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் இதுதான் உண்மையான விஷயம். கண்டிப்பாக வாசி மந்திரம் தெரியாமல் நீங்கள் பதினோராம் மாசத்தில் திறக்கிறது ரொம்ப 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 கஷ்டம். ரொம்ப 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 லேட்டாகும். ரொம்ப ரொம்ப லேட்டாகும். ஒரு மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு பத்து வருஷமாக நீங்கள் பத்தாம் வாசலில் ஊதணும். பத்தாம் வாசலில் அதிகமாக ஊதினாலே நல்லபடியாக உங்களுக்கு வயசான தோரணம் வந்துடும். பத்தாம் வாசலில் அதிகமாக ஊதவே கூடாது. சீக்கிரமாக ஊதி பயிற்சியை அதிகப்படுத்தி சீக்கிரமாக சிரசுக்குள்ளே ஒருங்கி நல்லபடியாக பத்தாம் வாசலில் ஊதாமல் வாசி மந்திரத்தை நினச்சி அந்த வாசியை மேல்நிலை அடைய வைக்கிறது தான் ரொம்ப 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 முக்கியமான விஷயம் வாசி யோகத்தில். இது முழுக்க முழுக்க மகத்தியமாகதான் சொல்கிறது. நல்லபடியாக தெரிஞ்சுக்கோங்க. வாசி யோகம் பண்ணணும்னா கண்டிப்பாக வாசி மந்திரம் இல்லாமல் நீங்கள் செய்யவே செய்யாதீங்க. உங்களுடைய வாசி மந்திரத்தோட ஸ்ரீசக்கர ஜோதிடம் மூலயமா உங்களுடைய வாசி மந்திரத்தை வச்சு நீங்கள் வாசி யோகம் பண்ணுங்கள். சீக்கிரமாக நீங்கள் பதினோராம் வாசலை திறந்து சிரசுக்குள்ளே ரொம்ப சீக்கிரமாக ஒருங்கி மேல்நிலை அடைய முடியும். இது முழுக்க முழுக்க அகத்தியமகான் சொல்கிற வாசி யோகத்தில் வரக்கூடிய உரிமை உரிமைநாதத்துடைய உண்மையான விஷயம்.
இது உங்கள் ஸ்ரீசக்கர ஜோதிடம். சித்தர்கள் சொன்ன ஸ்ரீசக்கர ஜோதிட மண்டல பூஜை முறைகள். வியாபார தடைகள் விலக லாபம் அதிகரிக்க செய்யும் பூஜை முறை. ரெண்டு, குழந்தை பாக்கியம் கிடைக்க செய்யும் பூஜை முறை. மூணு, வழக்கில் வெற்றி பெற செய்யும் பூஜை முறை. நாலு, கல்யாண தடை நீங்கும் பூஜை முறை. அஞ்சு, பில்லி சூனியம் ஏவல் மற்றும் உங்கள் வீட்டில் உள்ள துர்சக்திகள் விலகும் பூஜை முறை. ஆறு, நினைத்த வேலை கிடைக்க செய்யும் பூஜை முறை. ஏழு, பிரிந்த தம்பதியர் இணையும் பூஜை முறை. எட்டு, பணத்தடை விலகும் பூஜை முறை. ஒம்பது, நோய் விலகி ஆரோக்கியமாக வாழும் பூஜை முறை. பத்து, ஆயுள் பயம் நீங்கும் பூஜை முறை. இந்த பூஜை முறைகள் எல்லாம் ஒரு மண்டலம், அதாவது 48 நாட்கள் செய்ய வேண்டும். பூஜைகள் அனைத்தும் நீங்கள் உங்கள் வீட்டில் செய்ய வேண்டியவைதான். அதை எப்படி செய்ய வேண்டும் என்று நாங்கள் உங்கள் வாட்ஸ்அப்புக்கு வீடியோ அனுப்புவோம். அதை பார்த்து நீங்கள் பூஜை செய்து வாழ்க்கையில் சித்தர்களின் ஆசியுடன் வெற்றி பெற எங்கள் வாழ்த்துக்கள். சித்தர்கள் சொன்ன ஸ்ரீசக்கர ஜோதிடம் பார்க்கும் முறை. நீங்கள் ஒரு வெள்ளை பேப்பரில் உங்கள் பெயர் வயதை எழுதிவிட்டு ஒரு முக்கோணம் வரைவதை உங்கள் செல்போனில் வீடியோ எடுத்து உங்கள் ஜோதிட கேள்விகளை செல்போனில் டைப் செய்து வீடியோவையும் கேள்வியையும் எங்கள் வாட்ஸ்அப் நம்பர் 9962377857 என்ற எண்ணிற்கு அனுப்பவும். நாங்கள் உங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு பதில் அனுப்புவோம். இது உங்கள் ஸ்ரீசக்கர ஜோதிடம். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.